இன்னொன்று கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் நடத்தின ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழல் பண்ணோன்னா அதில் வந்து நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் மாட்டிக்குவோம், சிக்கல் வரும், வழக்குகள் வரும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. மீண்டும் 2021 நாம் தான் ஜெயிக்க போகிறோன்ற அந்த துணிச்சல்லையோ என்னமோன்னு தெரியல, இவங்க கண்ணா அப்படின்னான்னு ஊழல்களில் ஈடுபட்டிருக்காங்க. 10 ஆண்டுகளாக ஒருவர் நல்ல பதவியில் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அதிமுக அரசுக்கு அந்த அதிகாரியை பிடிக்கவில்லை என்று அர்த்தம். அதுக்காக அந்த அதிகாரி மீது திமுக சாயம் சாத்துவதுன்றது நியாயமற்ற ஒரு குற்றச்சாட்டு. துரைமுருகன் இந்த உரையாடலில் வந்து துரைமுருகனோட பிஏ பேசுனது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சரிபார்க்காமல் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதாவை விட அதிகமான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போது வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக இருந்த கண்ணப்பன், இப்போ ராஜ கண்ணப்பன் ஆகிட்டார். அந்த கண்ணப்பனை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? 10 ஆண்டுகளாக சோனியா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் பதவியை அனுபவித்து விட்டு, அப்போல்லாம் காங்கிரஸ் சோனியா காந்தி பிரசிடென்ட் இருந்தாங்க, அன்னைக்கு பதவியை அனுபவிக்கும் போது ஒரு குடும்பத்தால் கட்சி வீணா போதுன்னு உங்களுக்கு தோணலையா? தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேர்காணல்ல திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு, அவரோட பேசலாம் வாங்க சார். வணக்கம். வணக்கம்மா சார். இப்போ சென்ற முறையே வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 8 அமைச்சர்கள் மேலே ஒரு ஊழல் புகார் கொடுக்குறாரு. அது வந்து ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து திமுக ஆட்சி தான் நடக்குது, அந்த ஃபைல் திரும்ப தூசி தட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஆன்டி கரப்ஷன் அண்ட் பிரைபரி டிஜிபியாக வந்து கந்தசாமி அவர்கள் நியமிக்கப்படும் போதே இதை பிளான் பண்ணி தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட பார்வை சார். திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையிலே வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு இந்த அதிமுக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் அத்தனையும் விசாரிக்கப்படும் அப்படின்றது ஏற்கனவே வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. இது போக வந்து இந்த சமீபத்திய இந்த ஆளுநர் உரையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை பழைய ஃபார்முக்கு அது வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தேவையான நிதியெல்லாம் ஒதுக்கப்படுன்றதையும் கமிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவங்க போட்ட முதல் போஸ்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர், இந்த கூடுதல் டிஜிபி உளவுத்துறை, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி, சென்னை மாநகர ஆணையர், இதோட போட்ட அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கந்தசாமின்ற ஒரு டிஜிபி அந்தஸ்திலான ஒரு இயக்குனரை வந்து போட்டிருக்காங்க. இவர்கள் மீது வந்து இந்த திமுக ஆளுநரிடம் சென்று அவர்கள் புகார் அளித்த போதே போதுமான அளவுக்கு ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் போய் அவங்க கவர்னர்கிட்டே வந்து புகார் கொடுக்குறாங்க. ஸோ பூர்வாங்க ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போதுமான எவிடன்ஸ் வந்து ஒரு சில முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மேலே இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அறப்போர் இயக்கம் மற்றும் திமுக தொடர்ந்த ஊழல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் நான் இதை சிபிஐக்கு மாற்றுகிறேன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேல்முறையீடுக்கு போனார், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையும் மேல்முறையீடுக்கு போச்சு. அது உச்சநீதிமன்ற தடையின் காரணமாக நிலுவையில் இருக்குது. ஸோ என்னென்னா இவங்க மேலே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆதாரம் சேகரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏற்கனவே சேகரித்த ஆதாரங்களே ஏகப்பட்டது இருக்குது. இன்னொன்று கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் நடத்தின ஆட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஊழல் பண்ணோன்னா அதில் வந்து நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் மாட்டிக்குவோம், சிக்கல் வரும், வழக்குகள் வரும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. மீண்டும் 2021 நாம் தான் ஜெயிக்க போகிறோன்ற அந்த துணிச்சல்லையோ என்னமோன்னு தெரியல, இவங்க கண்ணா அப்படின்னான்னு ஊழல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேகமாக விசாரணைகள்லாம் நடத்துறதுக்கான பூர்வாங்க வேலைகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்து 60 நாளையும் நீங்கள் ஏன் இன்னும் இதை பண்ணல அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாயிடும். பேண்டமிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட்டில் எனி கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா தமிழகத்தில் வந்து இறப்பு விகிதங்கள் ரொம்ப கூடுதலாகிட்டு இருந்துச்சு, கொரோனா தொற்று கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிருந்துச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு கொரோனா பின்னடைவை சந்திச்சிருக்குன்றது நம்ம சொல்லலாம். தேர்டு வேவ் 3வது அலை வராமல் இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை 1996 போல் மிக மிக வேகமாக எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்காதுன்ற நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன நடக்குதுன்றது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதிமுக ஆட்சிக்கு சாதகமாக இருந்த பல டிஎஸ்பிகள் வந்து அங்கேருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கார்கள். புதிதாக வேறு பிரிவில் பணியாற்றிய டிஎஸ்பிகள், இன்ஸ்பெக்டர்கள்லாம் வந்து இப்போது நியமனம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பத்திரிகை செய்தியாக வராது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அண்டு டாப் டு பாட்டம் டிஜிபி முதல் 4-5 எஸ்பிக்கள் இருக்காங்க, அத்தனை பேரும் மாற்றப்பட்டுள்ளனர். ஸோ இது வந்து வேகமாக வேலை நடப்பதற்கான அறிகுறியாக தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும்.
இப்போ வந்து இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் நியமிக்கப்படும் போதே திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி பிஜேபி எதிர்மன நிலை இருக்கவங்க தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணுமா, நீங்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2005 அகில இந்திய குடிமைப்பணிகளுக்கான தேர்வு நடைபெறுது. அதில் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்க்கான ஒதுக்கீடு நடைபெறும். அதில் தமிழ்நாட்டுக்குன்னு அந்த வருஷம் வேகன்சியை பொறுத்து ஒரு 5 ஐபிஎஸ் வருவாங்க, 4 ஐஏஎஸ் வருவாங்க. இது வருடந்தோறும் இந்த எண்ணிக்கையை மாறும். மொத்தமாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்பர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு 180 ஐஏஎஸ், 150 ஐபிஎஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. நீங்கள் இவர்களுக்குள்ளே தானே நீங்கள் மாற்றி போட முடியும் போஸ்டிங்ஸு, புரியுதுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கரப்டாக இருப்பாங்க. 20% ஆஃபீஸர்ஸ் எந்த வேலைக்கும் தயாராக இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 5-8% ஆஃபீஸர்ஸ் வெளிப்பணிக்கு, டெல்லி மாநிலம் போன்ற வெளிப்பணிக்கு கூட போயிருப்பாங்க. மீதி இருப்பவர்கள் வந்து அதில் பெரும்பான்மையானவர்கள் 10 வருடங்களாக தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததன் காரணமாக அவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மீதி இருக்கிற 30 பேரை வச்சு தான் யூ ஹவ் டு ஃபில் அப் தீஸ் போஸ்ட். எந்தெந்த பணிகள்லாம் அரசுக்கு முக்கியமான பணியோ அதெல்லாம் மீதி இருக்க இந்த 30 பேரை வச்சு தான் நீங்கள் போடணும். அப்போ இந்த 70% போக மீதி இருக்க 30 பேர் திமுக ஆட்களான்னு கேட்டால் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? கொரோனா பரவல் தொடர்பான ஆலோசனைலாம் வழங்குறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படுது. அதில் வந்து விஜயபாஸ்கர் அவரும் அதில் ஒருத்தராக இருக்கார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எந்த வீட்டில் இருந்தாரோ அதே வீட்டில் இருக்கிறதுக்கு திமுக அரசு அனுமதிக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்க ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இரண்டு கட்சிகளும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ திரும்பவும் இந்த ஊழல் புகார் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இதில் ஆனால் உண்மையாகவே எந்த அளவுக்கு சார் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க? ஃபஸ்ட்டு இனிஷியல் 30-40 days வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு ஒரு 45 நாட்கள் பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து பெரிய அளவில் இதர துறைகளில் வேலைகள் நடைபெறவில்லை. அப்போல்லாம் ஏன்னா குறிப்பாக வந்து இந்த மே மாதம் தொடக்கத்திலே வந்து நமக்கு செகண்ட் வேவ் சீவியராக இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த முதல் வாரம் தானே ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றாரு. ஸோ அந்த பீரியடில் எல்லாரோட ப்ரையாரிட்டியும் இன்க்ளூடிங் ஆல் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாரோட ப்ரையாரிட்டியும் டெத்தை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணும். வெஸ்ட் ஜோனில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கின்றதுனால அதை சரி பண்ணணுன்றதில் அவங்க ஃபோக்கஸ்லாம் இருந்துச்சு. இதன் காரணமாக தான் விஜயபாஸ்கர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அண்டு தொடர்ந்து வந்து கடுமையான பொது முடக்கம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்ட போது பெரும்பாலான எதிர்கட்சிகள் வந்து ஸ்டாலினோட முடிவுக்கு சம்மதம் தான் தெரிவித்தன. இப்போ இந்த 50 நாட்கள் முடிஞ்சு போன பிறகு அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் வந்து திமுக நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு வெளிப்படையாகவே பாராட்டுதல் தெரிவித்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதற்கு பிறகு வந்து இப்போ இந்த முடிஞ்சு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கின பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கின பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து உருவாகும். அந்த டைமென்ஷன்ஸ் நேற்று ஆளுநர் உரை முடிஞ்ச உடனேயே அதிமுக எல்லா தரப்புலையும் வந்துருச்சு அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. 50-60 நாட்கள் அமைதியாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் உரையின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணலை, தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் குறிப்பிட்டிருந்த எதையுமே நீங்கள் செயல்படுத்தவில்லை, இந்த அறிக்கை ஒரு வெற்று அறிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் டிடிவி தினகரன் வந்து இது மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு அறிக்கை இல்லை அப்படின்றாரு. ஸோ ரியல் பாலிடிக்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நவான். இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றது தான் பார்க்கணும் நம்ம. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியே நீட் தேர்வு தொடர்பான எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ வந்து மாசுவே என்ன சொல்கிறாருன்னா நீட் எக்ஸாம் நடக்கும், அதுக்கு வந்து தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா திமுக அறிக்கையில் சொன்னபடியே? ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் திமுக அறிக்கையில் சொன்னப்பவே இல்லை. ஏன்னா மாநில அரசோட அதிகாரத்தின் கீழே வந்து இந்த விஷயங்கள் கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தொடரப்பட்டு நீட்டை ரத்து செய்யணும்னு வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றம் வந்து இல்லை நீட்டு செல்லும் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்தணும், இனிமேல் இதை தாமதிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்ட பிறகு நாம் நமது தரப்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஸோ உச்சநீதிமன்றம் இதில் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் மாநில அரசு வந்து எப்படி இதை ரத்து பண்ண முடியும்? கூடுதலாக இவர்கள் என்ன சொல்லலான்னா எங்கள் மாநிலத்துக்கு விதிவிலக்கு அளித்து நாங்கள் வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் ஏற்றுகிறோம், இல்லை நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வைக்கிறோம் தமிழ்நாடு நீட்லேருந்து எக்ஸம்ப்டட்னா அந்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறோம். நீங்கள் அளிக்கலைன்னா அதை செயல்படுத்த முடியாது இல்லைங்களா? நீட் வந்து இந்த கம்மிங் அகாடமிக் இயர்லேயே வந்து ரத்து பண்ண முடியுமாலாம் முடியாது. அடுத்த ஆண்டு அகாடமிக்கலையாவது ரத்து பண்ண முடியுமானா அது இட் இஸ் எனிபடிஸ் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டங்கள் ஒரு புறம் தொடர வேண்டும், மற்றொரு புறம் நமது பிள்ளைகளை நீட்டுக்காக தயார்படுத்த வேண்டும். இது ஒன்று தான் வழி.
நேற்று நாங்கள் எப்படி ரத்து பண்ணிவிடுவோம்னு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கா? நிதியமைச்சர் திருமதி, அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்துக்கு நீட்லேருந்து விதிவிலக்கு அளிக்கப்படும் சொன்னார். அதற்கு பிறகு தே வெண்ட் பேக் ஆன் தேர் ப்ராமிஸ், யூ மஸ்ட் ரிமெம்பர் இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டி கிடையாது. அண்டு தமிழக அரசு, இதற்கு முந்தியிருந்த அதிமுக அரசே கூட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நீட்டை அறிமுகம் செய்த சமயத்திலேயே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக ஸ்கூல் சிலபஸே மாற்றிருக்காங்க. அந்த ரிவிஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைட் வந்து பேரலல் 2-pronged ஃபைட் இது. ஒன்று அந்த பக்கம் சட்ட போராட்டம் தொடரணும், இன்னொரு பக்கம் பசங்களை வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கணும். எப்படி நாங்கள் நீட்லேருந்து விலக்கு வாங்கிடுவோம் வாங்கிடுவோன்னு சொல்லி சொல்லி பசங்களுக்கு வந்து மெடிக்கல் அட்மிஷன் இல்லாமல் போனோன்னா, இன்னும் 5 வருடங்கள் கழித்து தமிழ் தெரிந்த மருத்துவர்களே தமிழகத்தில் இல்லாத சூழல்லாம் ஏற்பட்டுரும். அதனால் வந்து இந்த நீட்டை வந்து அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போவே சொன்னேன், நான் அப்போயே ஒரு நேர்காலில் சொன்னேன், மாநில அரசுக்கு இதை ரத்து செய்ய அதிகாரம் கிடையாது அப்படின்றது. இது தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரிந்து தான் நீட்டை ஏன் நீங்கள் ரத்து பண்ணல அப்படின்ற கேள்வி எடுக்கிறார். திஸ் இஸ் பியூர் பாலிடிக்ஸ். ஸோ அப்போ 7 தமிழர் விடுதலையாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படிங்கிறது தான் உண்மையா? ரெண்டு ஆட்சியை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாமே. இந்த 64 திமுக ஆட்சியையும் இதற்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்றதையும் ஒப்பிட்டு பார்க்கலாமே. நம்ம அதற்கு முன்பு வந்து அவர்கள் அதிமுக அரசு என்ன சொல்லிகிட்டு இருந்துச்சு, நாங்கள் அழுத்தம் தருவோம் பரிசீலிக்கிறோம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் மாறினதை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து தன் முன்னாடி இருந்த அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. தமிழக அரசு உடனடியாக தாமதிக்காமல் ஸ்டாலின் வந்த முதல் வாரத்திலே குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினது உங்களுக்கு நினைவு இருக்கும். குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமே இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் எழுதியதற்கான காரணம் உங்களிடம் வந்துச்சுல்ல, உங்களுக்கு அதிகாரம்னா நீங்கள் மீண்டும் ஆளுநரிடம் திருப்பி அனுப்புங்கன்றது தான் அந்த லெட்டரோட சாரமாக நான் பார்க்குறேன். அண்டு இன்றைக்கி வந்து பேரறிவாளனோட ஜாமீன் மனு விசாரணை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அவர் என்ன கேட்குறாருனா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 161 என்னை வச்சுருந்தீங்க, 14 வருஷம் நான் தூக்கு தண்டனை கைதியாக வாழ்ந்தேன், இன்னும் ஒரு 29 வருடங்கள் நான் தனிமைச் சிறையில் வாழ்ந்திருக்கிறேன், தொடர்ந்து நான் 30 ஆண்டுகளாக சிறையில் இருந்திருக்கிறேன், நீங்கள் முடிவு எப்போ வேணாலும் எடுத்துங்க, என்னை அட்லீஸ்ட் ஜாமீனில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட தமிழக அரசோட செயல்பாடுகள் சரியாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இப்போ சேகர் ரெட்டி தொடர்பான ஒரு ஆடியோ வெளிவருது, அதில் வந்து துரைமுருகன் அவர்கள் அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரியலை, பட் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? உண்மையாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த கடந்த ஆண்டு வந்து கடந்த ஆட்சியில் வந்து சேகர் ரெட்டி தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மணல் அள்ளும் கான்ட்ராக்டை வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். அது தொடர்பான ஆவணங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. ஆனால் ஆன் ரெக்கார்டு, பொதுப்பணித்துறையோட ரெக்கார்டில் எதை வேணுமானாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேகர் ரெட்டியோட பேர் எங்கேயுமே வராது. ஜேஆர்எஸ் மைனிங்ன்ற பேரில் எடுப்பார், இல்லை சம் ஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ற பேரில் எடுப்பார். அது பேரே ஜே சேகர் ரெட்டி, ஜேஎஸ்ஆர் அப்படின்ட்டு வரும். ஜே சேகர் ரெட்டி தான் அதோட முழுமையான பேர். ஆனால் அந்த கம்பெனியில் யார் டைரக்டராக இருக்காங்க, யார் மேனேஜிங் டைரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா சேகர் ரெட்டியோட நண்பர்களோ உறவினர்களோ எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. சேகர் ரெட்டி இப்போவும் சொல்கிறது என்ன, ஆன் பேப்பர் என் பேர் எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. துரைமுருகன் இந்த உரையாடலில் வந்து துரைமுருகனோட பிஏ பேசுனது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சரிபார்க்காமல் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சவுக்கு தளத்தில் வெளியிட்ட அந்த சேகர் ரெட்டி டைரியில் இவர் மிஸ்டர் துரைமுருகனோட பெயர் இருக்குல்ல, அப்போ அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சராகவும் சுரங்கம் மற்றும் கனிமத்துறை அமைச்சராகவும் ஆகும்போது வந்து இயல்பாகவே வந்து அவர் சேகர் ரெட்டி கூட நெருக்கமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்குது. ஸோ அந்த ஆடியோ வந்து நம்ம சரிபார்க்காமல் சொல்ல முடியாது, பட் அந்த ஆடியோவில் இருக்கும் விஷயங்கள் உண்மையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குன்னு சொல்லுவேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மணல் குவாரி கான்ட்ராக்டர் வேலைகள்லாம் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஜேபி வந்து இங்கே அதிமுகவை கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னும் போது அவர் வீட்டில் தான் வந்து ரைடு பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேகர் ரெட்டியோட நெருங்கக்கூடாது மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு சில பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட செக் வைக்கிறதுக்காக, இல்லை வந்து பிஜேபிக்கு சேகர் ரெட்டி எதிரான நிலைப்பாட்டில் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்போ வந்து 1 கோடி ரூபாய் வந்து கொரோனாவுக்கான நிதி கொடுக்குறாரு, ஏற்கனவே ஊழல் புகார் அவர் மேலே இருக்கும்போது திரும்பவும் எதுக்கு சேகர் ரெட்டியோட அவங்க நெருங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது?
நெருங்கிறமான விஷயங்கள் வருதுன்னா சேகர் ரெட்டி யார் என்பதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுமா. சேகர் ரெட்டின்றவர் ஒரு தனிநபர் கிடையாது. சேகர் ரெட்டி இஸ் அ சிஸ்டம். உங்களுக்கு தமிழகத்தில் அந்த நான் வெளியிட்ட டைரியை நீங்கள் சவுக்கில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேகர் ரெட்டி பணம் கொடுக்காத அதிகாரிகளே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, கலெக்டர், ஆர்டிஓ, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இன்டெலிஜென்ஸ் விங்கு, மினிஸ்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சேகர் ரெட்டி வந்து தோராயமாக ஒரு மாதத்துக்கு லஞ்சமாக கொடுக்கும் தொகை மட்டும் 300 கோடியை தாண்டோன்ட்டு அப்போவே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய சிஸ்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுலாம் நான் இந்த விஷயத்தங்களை பண்ணாமல் ஒதுங்கிறேன் அப்படின்ட்டுலாம் அவர் முடிவெடுப்பான்ட்டுலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. இத்தனை 1000 கோடி ரூபாய் கருப்பு பணம் வந்து புழங்கும் போது இதில் பிஜேபி, திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். நாங்கள் வந்து இவர்கிட்ட பணம் வாங்க மாட்டோம், நாங்கள் எந்த விதமான தவறுகளையும் செய்ய மாட்டோம்ட்டு இன்றைக்கி ஒரு கட்சி கூட வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் பேர் இல்லையா அந்த டைரியில்? டாக்டர் கிருஷ்ணசாமி பேர் இல்லையா? ஸோ அவர்கிட்ட வாங்காத ஆட்களே கிடையாது. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெகு எளிதில் மாற்றிட முடியும்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தது என்ன? நாங்கள் ஊழலற்ற ஆட்சி அமைப்போம். இந்த ஆட்சியில் எதை எடுத்திங்கனாலும் கமிஷன், கரப்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதை விட பெரிய மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்த ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி. அவர் அந்த ஊழலை எப்போ அரங்கேற்றினார் என்று கேட்டீர்கள் என்றால், அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொருத்தட்டி நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிட்டத்தட்ட 700 முதல் 800 கோடி ரூபாய் அவர் லஞ்சமாக சம்பாதித்திருக்கிறார்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் லஞ்சம் மற்றும் நேர்மையான ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி எதுக்கு அமைச்சராக போட்டிருக்கீங்க? மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக்கு அவர் அமைச்சராக போட்டிருக்கீங்க. அதே போல் ஸ்டாலின் அவர்களே இவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும்னு சொன்ன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா டி கார்த்திகேயன். அவரை முதல்ல தூக்கி நெடுஞ்சாலைத்துறையில் போட்டிருக்கீங்க, அதற்கு பிறகு மீண்டும் அவர் தூக்கி உயர்கல்வித்துறையில் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அதிகாரிகளையும் இது போன்ற ஊழல் செய்த அரசியல்வாதிகளையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டு நான் ஊழலற்ற ஆட்சியை தருவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத எப்படி நம்ப முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது நான் திரும்ப ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கே வரேன். அப்போ இந்த அமைச்சர்கள் மேலெலாம் வந்து உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கப்படுமா? பெரும்பாலான அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு நான் நம்புகிறேன். முக்கியமான ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அரசியலில் இது போன்ற சமரசங்கள்லாம் நடக்க தான் செய்யும். திமுக ஆட்சியில் 1996 நினைக்கிறேன், அப்போ வந்து ஜெயலலிதா உள்ளிட்ட அனைவர் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்போ வந்து ஜெயலலிதாவை விட அதிகமான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போது வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக இருந்த கண்ணப்பன். இப்போ ராஜ கண்ணப்பன் ஆகிட்டார். அந்த கண்ணப்பனை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? திமுகவில் தானே இன்றைக்கி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கார். செந்தில் பாலாஜி அதே போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஊழல் வழக்குகள் தொடரப்படும் போது நூல் பிடிச்ச மாதிரி எல்லாருமேலேயும் நீங்கள் அந்த அதிமுகவில் இருந்தால் அத்தனை பேருமேலையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம ஏமாற்றத்துக்கு தான் உள்ளாகும். அரசியல்ன்றது ஒரு சமரசம் தானே. ஸோ என்ன பண்ணாங்க, முக்கியமான அமைச்சர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு, இல்லை முக்கியமான அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாதி எடுத்து கொண்டிருக்கும் போதே கூட அந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர் திமுகவில் சேருவார் என்றால் அவர் மீதான நடவடிக்கை கைவிடப்படும். அடுத்ததாக ஒரு யூடியூபர் மதன் ஓபி, அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அவருக்கு நிறையா சப்போர்ட் வருது. சில பேர் இல்லை, அவர் பேரும் கெட்ட வார்த்தை தானே பேசினார் அப்படின்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் பிடிக்க போகுது அப்படின்னு தெரியும் போது அவர் ஒரு ஆடியோ வெளியிடுறாரு. இது வந்து ரோட்டில் கையை போடுற போலீஸ், பணத்துக்காக கையை போடுற போலீஸ்கிட்டேருந்து எப்படி என் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆடியோவை வெளியிடுறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கைது செஞ்சதுக்கப்புறம் கூட போலீஸ் நினச்சா மட்டும்தான் அவர் மேலே சரியான வழக்குகள் போட முடியும். ஸோ போலீஸ் நினைக்குமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி காவல்துறையினர் அணுக போகிறாங்க, அணுகுவாங்க? ஏன்னா நீங்கள் ஒரு காவல்துறையில் இருந்தீங்க அப்படின்ற இந்த நாள் பணியாற்றிய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, இல்லை ஒரு நிலாபகரிப்பு பண்ணியிருக்காரு, இல்லை ஈவன் அடிதடி வழக்குகளில் கூட காவல்துறையினர் பணங்கினா வாங்கிக்கிட்டு சமரசமாக விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பெண் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் வந்து இதுவரைக்கும் சமரசம் பண்ணிக்கிட்டு ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டதாக தமிழகத்தை பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டது கிடையாது. மதன் விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போலீஸ் வந்து இதில் வந்து உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புவதற்கான காரணம், அதில் இன்வால்வ் ஆகிருக்க பல பெண்கள் மைனஸ் ஸ்கூல் சில்ட்ரன், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றதே தெரியல. அவங்களுக்கு அந்த வயசில், 11 வயசில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதனால் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இப்போ போலீஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிற ஐடியா இல்லைன்னா,
அவர் மதன் மற்றும் அவருடைய மனைவி ஜாயிண்ட்டாக வச்சுருந்த அந்த அக்கௌண்ட்டில் 4 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருந்தால் தான் அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆண்டி மதன் பேரும் பேரிலும் அவரது மனைவி பேரிலும் இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ தான் புலனாய்வே தொடங்கியிருக்கு. இதில் வெகு விரைவில் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இதெல்லாம் நான் ஒரு முன்னேற்றமாக பார்க்குறேன். ஸோ பெண்கள் குறிப்பாக மைனர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பணத்தை ஏமாந்துருக்காங்க. இன்னொன்று என்னென்ன அஃபென்ஸ்லாம் இன்னும் நடந்திருக்குன்றது விசாரணை நடந்தால் தான் தெரிய வரும். அவர்கிட்டருந்து சீஸ் பண்ண பறிமுதல் பண்ண லேப்டாப்பில் பல ஆபாச படங்கள் இதெல்லாம் இருக்கிறதா கூட வந்து தகவல்கள் வருது. அதனால் இந்த விஷயத்தில் சமரசம் இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உள்ளது. மதன் ஓபி கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவரோட ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து கைது பண்ணிட்டு வரும்போது அவரோட முகம் வெளிப்படையாக இருக்குது, மாஸ்க்கு கூட அவங்க போடலை. அதுக்கப்புறமா மதன் ஓபி வந்து போலீஸார் காலில் விழுந்து அழுதாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போலீஸார் தரப்புல இருந்து லீக் ஆகுது. ஸோ இது வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இந்த மாதிரி ஊடகங்களில் கசியக்கூடிய தகவல்கள்லாம் வந்து காவல்துறையினர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற தகவல் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு கிரைம் ரிப்போர்ட் இருக்காரு, ஒரு சென்சேஷனல் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த சென்சேஷனல் கேஸில் வந்து இதுதான் நடக்குது, நாங்கள் இவரை கைது செய்திருக்கிறோம், இவர் மீது விசாரணை நடக்கிறது அப்படின்றத அஃபிஷியலாக சொல்லக்கூடியது யாருன்னா அந்த துறையை சேர்ந்த உயரதிகாரி, எஸ்பி அந்தஸ்துக்கு மேலே உள்ள அதிகாரின்னு வச்சுக்கோங்க. மதன் விவகாரத்தில் இது வரைக்கும் அஃபிஷியலாக இது போல் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வெளியில் வரல இல்லைங்களா. இந்த ஊடகவியலாளர்கள் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விசாரணையில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏட்டையங்கள்லாம் கீழ் லெவலில் இருப்பாங்களே, ஏட்டையா சின்ன லெவலில் இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் என்னங்க நடந்துச்சு, இது ஒரு சென்சேஷனல் கேஸு, ஏதாவது எங்களுக்கு நியூஸ் வேணும் நீங்கள் கொடுங்கன்னு கேட்கும்போது அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு விவாதிக்கிற அளவுக்கான பெரிய விஷயம் இருக்குது, பெரிய விஷயம்ன்ட்டு நான் நினைக்கல. இந்த விஷயத்தில் இவங்க ப்ராப்பராக போலீஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிற வேகத்தையெல்லாம் பார்த்தா இவங்க சரியான திசையை நோக்கி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று மதன் காலில் கூட விழுந்திருக்கலாம், கஸ்டடிக்கு போனால் அடிப்பாங்க இல்லை, வழி தாங்கம் காலில் கூட விழுந்திருக்கலாம், எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து அடுத்த வருஷத்தில் நிறைய மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது, குறிப்பாக உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தோட மாநில தேர்தல் அப்படிங்கிறது ராஜ்யசபா தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது, அதோட வெற்றி தோல்வி அப்படிங்கிறது. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா நெருக்கடியில் அதிக அளவில் இந்த உத்தரப்பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் திரும்பவும் அங்கே யோகி அரசு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது அப்படின்ற பேச்சுக்கள் இருக்குது, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் உத்தரப்பிரதேச தேர்தல் விவகாரத்தில் அடுத்த ஆண்டு பிஜேபி வீழ்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறது கூட நான் தயாராக இல்லை. என்ன காரணம்னா, நவம்பர் 8, 2016 அன்று தான் பிரதமர் வந்து பணம் இந்த மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கிறார், 500,000 நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறாரு. நம்மெல்லாம் தமிழகத்தில் ரோடு ரோடாக போய் ஏடிஎம்ல நின்று கடுமையான கோபத்தில் இருந்தோம். ஸோ ஒரு ஒட்டுமொத்த கண்ட்ரியை வந்து அந்த பிப்ரவரி மாதம் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த 2017 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல். அப்போ வந்து இது வந்து மோடியோட டிமானிடைசேஷன் நடவடிக்கைக்கு இது ஒரு டெஸ்ட்டு, யூபி எலெக்ஷன்றது ஒரு டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அவர்கள் பெற்றார்கள். இன்றைக்கி வந்து இந்த கொரோனா டெத்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டில் இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஊர்லேயும் கஷ்டங்கள் இருந்துச்சு, நம்பர்ஸ் சில இடங்களில் இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் நடந்தாலும் கூட நம்ம ஊரில் எங்கேயும் போய் நதியில் பிணங்களை வீசின சம்பவம் நடக்கலைன்றது நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். பெற்று உறவினர்கள் சொந்த நெருக்கமானவர்களாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஆற்றுல மிதக்க விடுறாங்க, இல்லை ஆத்தங்கரையில் சும்மா மணலை போட்டு மூடிட்டு போகிறாங்க. அவர்களுக்கு வந்து தங்களுடைய உணவு, அன்றாட வாழ்க்கை, இருக்க ஒரு இடம், அடிப்படை வசதிகள், இது எல்லாத்தையும் விட ராமர் கோவில் வந்து அவர்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியான தன்மை படைத்த மாநிலமாக ஊப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். இதன் காரணமாகத்தான் வெகு விரைவாக கடந்த மாதத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராமர் கோவில் கட்டுவதற்கான வேலைகளை பிஜேபி மிக மிக தீவிரமாக ஆதரிச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்களை பிஜேபி டிஃபீட் பண்ணணும்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன மாதிரியான அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கணும். கடந்த முறை மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்டு சமாஜ்வாடி பார்ட்டி ஒரு அணியில் இருந்தாங்க. ஒரே ஒரு இடைத்தேர்தலில் மட்டும் காங்கிரஸ் சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் பிஎஸ்பி மாயாவதி கூட்டணி சேர்ந்து போட்டிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேல் இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, எங்கள் கூட்டணி முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு 3 கட்சிகளையுமே தனித்தனியாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இவர்கள் அலையன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தான் பொறுத்து தான் வந்து யூபியோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும்.
ஃபர்தர் ஒன் திங், மாயாவதி எந்த விஷயத்திலுமே யாரும் என்று நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நெருக்கடியான நிலைகளை அவர் மாற்றி மாற்றி எடுத்த பல்வேறு முடிவுகளின் காரணமாக இதர கட்சிகள் மாயாவதியோடு கூட்டணி சேர்வதற்கு வந்து மிகுந்த தயக்கம் காட்டுகிறார்கள். ஸோ இந்த நேஷனல் பார்ட்டிஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்க, சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸோடு கூட்டணி சேருமா சேராதா, அவர்களோடு பிஎஸ்பி சேருவார்களா சேர மாட்டார்களா, இடதுசாரிகள் எந்த மாதிரியான தீர்மானங்களை எடுக்கிறார்கள், காங்கிரஸ் வந்து இவர்களோடு கூட்டணி சேருவதா இல்லை வந்து பிரியங்கா காந்தியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தனித்து போட்டிடுவதா, இதெல்லாம் வந்து வேரியஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸு. ஸோ இதெல்லாம் இன்னும் நாளுக்கு நாள் போக போக தான் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். யூபி எலெக்ஷன் முடிவுகளே கூட நம்ம இப்போ வந்து அதை பற்றி இப்படி தான் போகும்ட்டு அனுமானிக்கிறது வந்து டூ ஏர்லி. அட் த சேம் டைம் யூபி எலெக்ஷனோட ரிசல்ட்ஸு 2024 பாதிப்பை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தும், இது வரைக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே வந்து எந்த மாதிரியான பெர்முட்டேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் வீரப்பு மொய்லி மாதிரியான ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு மேஜர் சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இது தொடர்பாக காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த G23 ஒரு குரூப் ஆஃப் 23 லீடர்ஸை சொல்கிறாங்க, அதில் குலாம் நபி ஆசாத், ஒரு கபில் சிபல், இது போன்ற மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து தொடர்ந்து ராகுல் லீடராக கூடாது, இந்த குடும்பத்தினால்தான் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் வரலாற்று ரீதியான தரவுகளை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் அது உண்மை இல்லை அப்படின்றது தெரியும். உங்களுக்கு காங்கிரஸோட ரவுட்டு காங்கிரஸ்க்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே தொடர்ந்து ஒரு 40-50 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் கூட காங்கிரஸ்க்கு வந்து பின்னடைவுலாம் எப்போ ஏற்படுதுன்னு காட்டிங்கன்னா இந்த மண்டல் கமிஷனுக்கு பிறகு ரீஜனல் பார்ட்டிஸோட குரோத்து. உங்களுக்கு நீங்கள் ஒரு 50-60 வரைக்கும் 70 வரைக்குமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் லாலு பிரசாத் யாதவ்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது, யூபியில் முலாயம் சிங் யாதவ் ஒரு ஃபேக்டரே கிடையாது, மாயாவதி ஒரு ஃபேக்டரி கிடையாது. இது மாதிரி ராஜஸ்தானில் நீங்கள் ஹிந்தி பெல்ட்டில் பல லீடர்ஸை சொல்லலாம். இந்த லீடர்ஸோட குரோத்து தான் காங்கிரஸ் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்ஃபேக்டை சொல்லப்போனால் புள்ளி விவரங்கள் என்ன தெரிவிக்கின்றன, பீகாரில் சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சு காங்கிரஸ். காங்கிரஸ் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி வந்து காங்கிரஸில் தலையெடுத்த பிறகு தான், குறிப்பாக சோனியா காந்தி கட்சியை கையில் எடுத்த பிறகு தான் யூபியில் 22-23 அளவுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அண்டு இன்றைக்கி இந்தியா வந்து மிக மோசமான பொருளாதார சரிவிலிருந்து மீண்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2004-2014 வரையிலான ஆட்சி காலம் தான். ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பதவிக்காக எப்படியாவது நான் பதவியில் இருக்கணுன்றதுக்காக எவ்வளவு போட்டிகள் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்குன்றது நீங்கள் தொடர்ந்து அரசியலை அனுமானிப்பவர்கள் யாருக்காக இருந்தாலும் தெரியும். ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு 50 ஆகியும் இன்றைக்கும் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியல. அந்த பாண்டிச்சேரியிலேயே சேர்ந்த ஜான்குமார் என்ற எம்எல்ஏவுக்கு வந்து அமைச்சர் பதவி தரவில்லை என்பதற்காக அவர் சொந்த கட்சியான பிஜேபி அலுவலகத்தை அடித்து நொறுக்கிறாங்க அவர் தொண்டர்கள், இல்லைங்களா? இந்த அளவுக்கு பதவி வெறி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பிரதமர் பதவி தன்னை தேடி வந்தும் கூட 2004 எனக்கு பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொன்னவர் சோனியா. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த குடும்பம் தான் காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணம்ட்டு இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு நியாயமற்ற குற்றச்சாட்டு. அண்டு 2004 ஆட்சியும் சரி, 2009 ஆட்சியும் சரி, சோனியா தானே உருவாக்குனாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தாலும் மன்மோகன் சிங் தான் பிரதமர் என்பதை முடிவு செய்தது சோனியா. அந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் இன்று இப்படி பேசக்கூடிய அத்தனை பேரும் அமைச்சர்களாக இருந்தார்களா இல்லையா? இதே கபில் சிபல் அப்போ தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். 2G ஜீரோ லாஸ் என்ற தியரியை அட்வான்ஸ் பண்ணவர் இவர் தான், இல்லைங்களா? 10 சோனியா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் பதவியை அனுபவித்து விட்டு, அப்போல்லாம் காங்கிரஸ் சோனியா காந்தி தானே பிரசிடென்ட் இருந்தாங்க, அன்னைக்கு பதவியை அனுபவிக்கும் போது ஒரு குடும்பத்தால் கட்சி வீணா போதுன்னு உங்களுக்கு தோணலையா? இன்று 7 பதவியை இழந்து எப்படி வெற்றி பெறுவதுன்றது தெரியாததுனால இந்த தலைவர்கள்லாம் விரக்தியில் வந்து இவர்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்தி சோனியா காந்தி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா குவாலிட்டிஸையும் விட தே ஆர் ஸ்ட்ராங்லி செக்யூலர், மைனாரிட்டிஸ் இந்த நாட்டில் பாதுகாக்க பண்ணுன்றதில் உறுதியாக இருக்காங்க. அவர்கள் இதர கட்சிகளோடு கூட்டணியில் காங்கிரஸ் இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட நம்பர்ஸில் குறைச்சிக்கிட்டு சமரசம் பண்ணுறதுக்கு கூட அவர்கள் தயங்கவில்லை என்பதை நம்ம பார்க்க முடியுதில்லை. தமிழகத்தில் நாமளே விவாதிச்சிருக்கோம், தமிழகத்தில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் ஓரளவுக்கு பெரிய கட்சி தான், இல்லைங்களா? எங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்கலன்னா நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறோன்ற முடிவை காங்கிரஸ் எடுக்கல இல்லையா? இங்கே பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வீழ்த்தப்படணுன்றதுனால தே ரெடியூஸ் தேர் நம்பர்ஸ், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுக்கு பெட்டர் நம்பர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டு. இவர்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க வைக்க காங்கிரஸ் கட்சி மேலும் பலவீனமாகி அது பிஜேபியோட
வளர்ச்சிக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்றது தான் என்னோட பார்வை. அரசியல் சார்ந்த பல விஷயங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. தேங்க்யூம்மா.